முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் 20 கோடி ரூபா தமிழ்நாடு தியேட்டர்கள் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது 20 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்கும். இன்னைக்கு 20 கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் வந்து 3 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்கிது. நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கத்தான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு வைக்கிறாங்க, அந்த தீ உங்கள் வீட்டுக்கு பரவுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆடியன்ஸ் வரவிடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க, இந்த தியேட்டருக்கு போகாதீங்க, இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடு ஆகி நீங்கள் எங்கே போய் எங்கே போகிறீங்க? சுடுகாட்டில் தனியாக நின்றாலும் ஒன்று ஒரு நாளைக்கு நீங்களாம் வேறு எதிர்பார்ப்பில் வந்தோம், வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது மில்டன் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களுடைய விஷுவல்ஸ். ஒரு நம்பிக்கையை தருது ட்ரெய்லர். இது வந்து இந்த படத்துக்கு விழாவுக்கு வர்றதுன்றது நான் இந்த விருந்தாளியெல்லாம் வரல, இது எல்லாமே என்னோடய ஓன் யூனிட் மாறுது. ஏன்னா அதில் வந்து இன்றைக்கி கமல்புரா சார் வர முடியல, பிரதீப் வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய லாப நஷ்டங்களை சந்தித்து, கடைசியாக நிறைய நஷ்டங்களை சந்தித்து இந்த சினிமா நமக்கு கொடுக்கும், இந்த சினிமா கொடுக்கும் நம்பிக்கையோடு, நிறைய வேறு வேறு தொழில் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நாலு பேர் இருக்கிறதான் தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மாதிரி தான் நான் இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன், கடன்பட்டிருக்கேன் நிறையா இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்பது ஒரு கடமை. கமல் சார் வர முடியல, அவருடைய தந்தையார் உடல்நிலை சரியானால. இன்றைக்கி என்னென்னா சார், அது என்னென்னா இந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்தோடனே. ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது, தெலுங்கில் ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது. அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சினோரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா போய்கிட்டுருக்கு. முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் 20 கோடி ரூபா தமிழ்நாடு தியேட்டர்கள் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது 20 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்கும். இன்னைக்கு 20 கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் வந்து 3 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்கிது. ஸோ என்ன மாதிரி ரேஷியோவில் இந்த பிஸ்னஸ் ஃபாலோ ஆகிருக்குன்றதே எங்களால் வந்து இமேஜினே பண்ண முடியல. இது வந்து மீடியா நண்பர்கள் வந்து இது ஒரு சரியான கோணத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். தெலுங்கில் ஒரு படம் சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா 60 கோடி சேருங்கிறாங்க, 100 கோடி சேருங்கிறாங்க. பெரிய படம் வந்துச்சுன்னா 200 பண்ணுச்சு, 300 பண்ணுச்சு, 600 பண்ணுச்சுன்னு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை. ஏன்னா தேட்டருக்குள்ளான உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸை நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம். ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட 40 ரூபா பண்ண வேண்டிய படம் 20 ரூபா பண்ணியிருக்காது தான் உண்மை. இன்றைக்கி ஒரு கார்டன் பண்ணிடுச்சு, மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கணும். அந்த படம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள், அதே படங்கள் வேண்டும். இந்த இந்த தரம், இந்த வெற்றி ஆந்திராவில் இருந்துச்சு இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் 40-50 கோடி. நாம் 20 கோடி பண்ணிட்டு அதுலேயும் சந்தோஷம் ஆகிட்டு 20 கோடி பண்ணிடுச்சு, நிறையா பண்ணிடுச்சுன்னு சொல்லிருக்கோம். அது 20 கோடி அல்ல, அதோட படத்தோட விலை 40 கோடி அது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணுது, எல்லாமே பண்ணுதுன்னா அங்கே வந்து தேட்டருக்குள்ளே வர ஆடியன்ஸுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது, உள்ளே வந்துட்டுருக்காங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம். ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகிறாங்களோ அது வந்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து தலைமுறை. அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு பூரா பரவும். அதை வந்து நம்ம ரைட் சென்ஸில் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தயாரிப்பாளன்ற ஒரு தலை உருண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதியில் இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாம் ஸ்பேர், பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட். அந்த சூழ்நிலைக்கு தான் நீ தயாரிப்பாளர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா, மீடியா நண்பர்கள் முறுக்கா இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வு கூட நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கத்தான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு வைக்கிறாங்க, அந்த தீ உங்கள் வீட்டுக்கு பரவுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அந்த தயாரிப்பாளன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் யாரையும் காப்பாற்ற பொறுத்தில்லை. ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்பி சினிமா எடுத்து நடுவில் கார்பரேட்டில் வந்து எடுத்தாங்க, என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதனால் தயாரிப்பாளர்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறோன்னா ப்ரொடியூசர் தான் லூஸ் ஆகிட்ருக்காங்க. படம் ஆரம்பித்து முடித்ததுக்கப்புறம் அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசின சம்பளம் கிடைச்சதோ, 90% கிடைச்சதோ, 75% கிடைச்சதோ, ஏதோ கிடைச்சது இல்லை நஷ்டம் இல்லை. ஆனால் தயாரிப்பாளர் நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே கொண்டு வந்து விற்க முடியல. 20 கோடிக்கு விற்றா நமக்கு 20 கோடி டிஜிட்டல் விற்கும், சேட்டலைட் விற்கும், நம்ம 50 கோடி பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருந்த சினிமாலாம் போய் 20 கோடிக்கு விற்றாச்சு, 2.25 கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டல் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு. அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்களை பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும், அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். குறிப்பாக விமர்சனங்கள்ங்கிற பேரில் தயவு செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க. ரொம்ப 100% சரியான பாடத்தை நம்ம எடுத்துகிட முடியாது. எல்லா வீட்டு பிள்ளைங்களும் 100 மார்க் எடுக்கிறதில்ல. ஏதாவது 40-50 பாஸ் மார்க்கு, கொஞ்சம் 80-70 எல்லாமே இருக்குது. எல்லார் வீட்லையும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம், எல்லாரும் வர்றாங்க. அந்த மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் நிறைய குறைகளை கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரவிடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க, இந்த தியேட்டருக்கு போகாதீங்க, இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடு ஆகிட்டு நீங்கள் எங்கே போய் எங்கே போகிறீங்க?
சுடுகாட்டில் தனியாக நின்றாலும் ஒன்று ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான். அதனால் நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம், இதெல்லாம் ஆளால் ஒரு செயற்பாட்டு பிரெயின்ங்கிறது ப்ரொடியூசர்ஸ், அதை டெட் பண்ணிட வேணான்றது எல்லாரையும் நான் மீடியாவுக்கு குறிப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து விளம்பரத்தை கூட இன்னும் கூட முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அது பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ, முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆடியன்ஸ் உள்ளே வச்சு உள்ளே வர வச்சு இந்த சினிமாவை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா கூடவே நாமளும் ஜெயிச்சிட்டே போவோம். ஒரு சினிமா ஜெயித்தா ஒரு ப்ரொடியூசராக ஜெயிக்கிறார், அந்த படத்தில் வேலை செய்ய அத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வேலை செஞ்சவங்க எல்லாரும், அதுக்கப்புறம் மீடியா விளம்பரம் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்பாதிக்குது. ஒரு படம் தோற்று போனால் ஒன்றுமா ப்ரொடியூசர் மட்டும் வெளியே போயிடுறாங்க. ஸோ இது என்னுடைய வேண்டுகோளாக, இது ஒரு விமர்சனமாக எடுத்துக்காமல் இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துட்டு மீடியா நண்பர்கள் ஒத்துழைக்கணுன்றது என்னுடைய முதல் வேண்டுகோள். இதில் இரண்டாவதாக, இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் சார் ஒரு அற்புதமான டெக்னீஷியன், அவர் வந்து அவரை பற்றி நம்ம ஒன்றும் அறிமுகமே சொல்ல வேண்டியதில்லை, அப்படி ஒரு அற்புதமான டெக்னீஷியன், அவருடைய முழு திறமையும் இதில் காட்டியிருப்பான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் வந்து விஜய் மில்டன் வந்து ஜெயிக்கணும், அவருடைய திறமைகள் வெளிப்படணும், அவருடைய திறமை டைரக்டராக தான் இனிமேல் அவர் வந்து அவருடைய ப்ரூவ் பண்ணணும். அவருடைய வெற்றிக்கினுடைய வாழ்த்துக்கள். அந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை பார்த்துருங்க, எல்லாருடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து விஜயானந்தன் சாருக்கு வந்து, நான் அவர் வந்து மலை பிடிக்காத மனிதன் இல்லை, அது வந்து ஒரு தலைக்கணம் பிடிக்காத மனிதன், முதல்ல கர்வம் பிடிக்காத மனிதன், பேராசை பிடிக்காத மனிதன், எல்லாம் நல்ல மனிதன். ஆனாலும் அவருக்கு இன்னும் அவருடைய உழைப்புக்கேற்ற அவருடைய மனசுக்கேற்ற வெற்றிகள் இன்னும் அவர் வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இந்த படத்தில் அது தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன், மொத்த மீடியாவையும் வேண்டிக்கிறேன், உங்களையே கடவுளமாக நினச்சி நான் வேண்டிக்கிறேன். இதை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணும், ஏன்னா அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வேலை செய்கிற ஒரு ஹீரோ, ரொம்ப ரீசனபுளாக எல்லாத்துலேயும் நடந்துக்கிற ஒரு ஹீரோ, 24 மணி நேரம் வேலை செய்ய தயாராகிற ஹீரோ, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படியே கிளம்பி ஓடி வந்து ஸ்டேஜில் நிற்கிற ஹீரோ, என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு திருப்தியாக வேலை செய்கிற ஹீரோ, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு ஹீரோ, இது எத்தனை படத்தில் எத்தனை இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்கா, அந்த மாதிரி விரல் விட்டு இணையலாம். அப்படி ஒருத்தருக்கு நிறைய வெற்றிகள் வரணும், அவர் நிறைய ஜெயிக்கணும், அவருடைய வலியும் வேதனையும் குறையணும் எல்லா இடத்துலையும். அதை வந்து அவர் ஒன்றும் பேராசை பிடித்தமானவரோ லக்ஸுரி லைஃப் வாழ்கிறவர்களோ கிடையாது, ரொம்ப மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மேன். அவருக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டி இன்னும் 1000 கோடி சம்பாதிச்சாலும் அப்படியே தான் அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதில் வந்து அவர் எதையுமே மாற்றிட்டு போகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயிக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பிரார்த்தனை. அது வந்து ஒரு வகையில் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, சினிமா தமிழ் சினிமாவுக்கும் நல்லது. இது வந்து முக்கியமாக அதை சொல்லணும்னு நினச்சேன் நான். அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும், நிச்சயமாக வசூல் ரீதியாக நல்ல படம் அமையணும். இதுவும் கூட பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய 100% ரிஸ்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி முழுமையாக அவங்களை பாதிக்கும். வெற்றிக்கு வந்து எல்லாரும் 1000 சொந்தங்கள் வந்து நிற்பாங்க, எல்லோரும் நிற்பாங்க, ஆனால் தோல்வியே அடையக்கூடாது, பெரிய வெற்றி அடையணும், இதை நிறையா சம்பாதிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு முக்கியமாக நான் வந்து இந்த திருப்பியும் சொல்கிறேன், இந்த மீடியாவுக்கு தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஈகோவாக எடுத்துட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ எப்படி விமர்சனம் பண்ணுறவங்களை கேட்கலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாமல், நான் வந்து இது வரைக்கும் வன்மையாக கண்டித்த நான் விமர்சனங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன், அதையெல்லாம் மறந்துட்டு இந்த சினிமாவை காப்பாற்றலாம், கொஞ்சம் எல்லாரையும் காப்பாற்றலாம், இந்த சினிமா நல்லா ஓட்டும், தமிழ் சினிமாவுக்கு தேட்டர் ஆடியன்ஸ் வரவைங்க, ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வர வர தான் நம்ம எல்லோரும் பிழைக்க முடியும், வராத தேட்டர் பக்கம் வராத இந்த படத்துக்கு வராது அப்படின்லாம் சொல்லாத நிறுத்திட்டு நல்ல தரமான விமர்சனங்களை தருமாறு உங்களை எல்லாம் பணிவன்போடு மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றியடை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி.